உங்களது விலை மதிப்பெடுத்த வாக்குகளை விவசாய சின்னத்திலே வாக்கு கிட்டதோ எங்களது வெற்றி வேட்பாளர் மேனகா நவநீதன் அவர்கள் உங்களிடையே வாக்கு சேகரிக்க வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஈரோடு இடைத்தேர்தல் என்பது இந்த தமிழ்நாட்டிற்கான இடைத்தேர்தலாக இருக்கிறது. ரொம்ப நன்றி யார், ரொம்ப நன்றி. பாப்பா வேட்பாளருக்கு அதிமுக துண்ட போட்டாலும் நாங்க நம்மள வேட்பாளர் தண்ணி வாங்கி கொடுத்துருக்கீங்க, மகிழ்ச்சியா இருக்குது. எல்லாருக்குள்ளயும் இருக்குது, எல்லாருக்குள்ளயும் இருக்குது. 20 வருஷம் கட்சியில இருந்தாச்சு, 10 வருஷம் கட்சியில இருந்தாச்சு, என்ன பண்றதுன்னு தோணுது. இந்த ஐயா மாதிரி வெளியே வரணும், ஏன்னா உங்க வீட்டு பிள்ளைகள்லாம் வெளியில வந்துட்டோம். ஏன்னா அடுத்த தலைமுறை பிள்ளைகள் நாம் நம்மள அரசியலை ஏற்றுக்கொள்ள தொடங்கிட்டோம். ஆனா நம்மளோட மூத்தவர்கள் காலங்காலமாக இந்த திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போட்டுறான்னு ஒரு யோசனைகள் இருக்கிறீங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த தேர்தலில் திமுக அதிமுக கட்சிகள் தேர்தல் நிக்கிறாங்க, கூட்டணி கட்சியோடு சேர்ந்து நிக்கிறாங்க. சென்ற முறை இந்த இடைத்தேர்தல் வருவதற்கு காரணமாக இருந்தவர் ரெண்டு ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு. 2 ஆண்டு காலம் இருந்த போது உங்களை பார்க்க எதுக்காக வந்திருக்காரா, உங்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேச வந்திருக்கிறாரா, சட்டமன்றத்திலே உங்கள் தொகுதியின் பிரச்சனை பற்றி குரல் கொடுத்திருக்கிறாரா, கிடையாது. ஆனால் அவர் இறந்த உடனே அவருடைய தந்தை வருகிறார் தேர்தல் நிக்க. 2 ஆண்டு காலம் தன் மகன் செய்யாத சாதனையை இவர் என்ன செய்ய போறாரு, தேர்தல் வரும்போது கேளுங்க. என் மகன் இந்த வாக்குறுதி எல்லாம் கொடுத்தாப்டி 4-5 நிறைவேற்றாப்டி மிச்சம் நாட்டி இருக்குது, அதை நிறைவேற்ற நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாருங்க. சொல்ல மாட்டாரு, மகன் என்ன சொன்னாரோ அதையே சொல்லுவாரு. சாக்கடையை கட்டி தருவோம், உங்களுக்கு நல்ல சுத்தமான சாலை போட்டு தருவோம், நீங்க 1000 ரூபா உங்களுக்கு பென்ஷன் ரெடி வாங்கி தந்துருவோம், இந்த பெண்களுக்கு 1000 ரூபா ஓதி ஓய்வூதியம் சொல்லியிருக்காரு ஸ்டாலின், இந்த தேர்தலை ஜெயிக்க வச்சுன்னா கொடுத்துருவாரு. இப்படி போன தேர்தலில் என்னென்ன சொன்னாங்களோ அதையெல்லாம் சொல்லிதான் ஓட்டு கேட்பாங்க. அப்ப அவர்களுக்கு வாக்கு செலுத்தி பிரயோஜனம் கிடையாது. அதிமுக ஒரு வேட்பாளர் இருந்திருக்காரு, எங்க அண்ணன் இபிஎஸ், 2 ஆண்டு காலம் எதிர்கட்சியா இருந்திருக்காங்க. ஆளுங்கட்சி திமுக செய்த எந்த தவறையும் தட்டி கேட்கல, எந்த தவறையும் தட்டி கேட்கல. 10 வருஷம் ஆளுங்கட்சியா இருக்கும்போது என்ன கொள்ளையடிச்சாங்களோ அதே அப்படியே திமுக பண்ணட்டும், நம்ம அடுத்த தடவை வந்து செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு கட்சிக்காக சண்டை போட்டு பிரிஞ்சு நின்னாங்க. இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பக்கமும் சேரவே இல்ல. ஆனா தேர்தல் வந்துருச்சு, ரெட்டல மொட்டையா இருந்துருஞ்ச உடனே ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு வராங்க. எந்த ஒரு மக்கள் பிரச்சனைக்காக ஒண்ணு சேராத ரெண்டு தலைவர்கள் கட்சியின் சின்னத்தை காப்பாற்றுவதற்காக, கட்சியை கைப்பற்றுவதற்காக சுயநலத்தோடு இன்று ஒன்றாக வந்து நிக்கிறாங்க. அவர்களுக்கு வாக்கு செலுத்தி ஒன்னாக போறதுல. ஆனா 12 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் மக்களுக்கு எதிராக நடக்கிற அநியாய திட்டங்களுக்கு எதிராக தொடர்ச்சியா குரல் கொடுக்கிற ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான், எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். நீங்க பாருங்க, ஈரோடு கிழக்கு, இந்த ஈரோடு மஞ்சளுக்கு பெயர் பெற்றது. மஞ்சள் உலகம் முழுக்க ஈரோடு தயாரிக்கப்படுகிற மஞ்சள் போய் கொண்டிருக்கிறது. அந்த ஈரோடு மஞ்சள் இன்று நிலை என்ன, மஞ்சள் குடன்னு வச்சிருக்கிறதெல்லாம் வட இந்தியக்கார சேட்டு. இது நம்ம நாட்டில் பிறந்த நம்ம வச்சிருந்த நம்ம குடோன்னு இன்னைக்கு சேட்டுக்கார கையில போயிருச்சு. நான் கேட்கிறேன், இந்தியாவில் இந்தி பேசுற மாநிலமா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மாநிலத்துல தமிழை போய் மொத்த வணிகத்தையும் கையில் எடுக்க முடியுமா, விடுவானா? நம்ம விட மாட்டோம், அவன் விட மாட்டான், நம்ம விட்டுருவோம். பாடி மாறிக்கார அவங்க கூட எவனா சண்டை விட்டு வச்சுக்கோங்க, நம்ம அளத்தம் குறை சொல்லுவோம். டே குலைக்க வேண்டிய வேலை எதுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்க சும்மா அப்படிமோ. இதே பாம்பேல போய் நம்ம அடிச்சுக்கிட்டு அடி வாங்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அவன் கேட்பான், கே தமிழனா கூட ரெண்டு மிதி மிதின்ட்டு பேரியா. நம்ம வந்தாரே வாழ வச்ச தமிழ, வந்தாரே வாழ வச்ச தமிழ் சொல்லி இன்னைக்கு வந்தாரே வாழ வைக்கிறது மட்டுமல்ல, நம்மளை ஆளே வச்சுட்டோம். ஒட்டுமொத்த தொழிலும் அந்நியன் கையில கொடுத்துட்டு இன்னைக்கு கூலி தொழில் அதுவும் நமக்கு கிடையாது. செங்கச்சுள்ள இருந்து, ஹோட்டல்ல இருந்து, டீ கடையில இருந்து, பானிப்பூர்ல இருந்து, பஞ்சு மிட்டாய் வைக்கிறது இருந்து, போர் வைக்கிறதுல இருந்து, எல்லா வேலைக்கும் வந்து திருச்சியில விவசாய வேலைக்கும் வந்துட்டான். இது நாத்து நடுறதுக்கு வட இந்திய கரன் கியா கியான் வந்துட்டான். இனிமே நம்ம தான் கியா கியான்னு கத்தணும். கொஞ்ச நாள் கழிச்சு ஒட்டுமொத்தமா நம்மளை கத்த வச்சிருவாங்க, வயிறு கத்தோம் அப்புறம் வாய் கத்தோம். ஆனா இந்த ஆட்சியில் இருக்க ரெண்டு பேரும் இதை பத்தி பேசினா பேச மாட்டாங்க, ஏன்னா காசு கோடி கோடியா கொட்டிருக்காங்க, கோடி கோடியா எடுக்கிறோம். நீங்க யோசிச்சு பாருங்க, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருக்கும்போது ஒரு சட்டம் போட்டாரு, என்ன சட்டம் தெரியுமா, தமிழ்நாட்டுல யார் வேணாலும் அரசு வேலைக்கு வரலாம், யார் வேணாலும் எக்ஸாம் எழுதலாம், அரசு வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் 2 வருஷத்துல தமிழ் படிச்சா போதும். உங்களுக்கு தெரியுமா, நாம் தமிழர் கட்சி இனவாதம் பேசுது, இனவாதம் பேசுது, தமிழ் தமிழ் பிரிச்சு பேசுன்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு ஒரு வரலாறு சொல்கிறேன், இங்க இருக்கிற தெலுங்கானா மாநிலம் ஆந்திர பிரதேசம் இருக்கு பாருங்க, அங்க ஜெகேந்திரன் மொட்டி ஜெகன்மோகன் ரெட்டி அவர்தான் முதலமைச்சர், அவர் சட்டம் போடுறாரு, அந்த மாநிலத்தில் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு தான் 85% அரசு வேலை, வேற யாருக்கும் கிடையாது. சந்திரசேகர் அவர் சொல்றாரு, யூபிஎஸ் தேர்வு மாவட்ட ஆட்சியர் கூட 20% பேர் தான் வெளிமாநிலத்துக்காரர் இருக்கணும், மத்தவெல்லாம் என் மாநிலத்துக்காரர் தான் இருக்கணும், ஆட்ட ஓட்டுனா கூட கன்னடம் தெரியாம ஓட்டக்கூடாதுன்னு கர்நாடகத்துல சொல்றான்.
ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் எவன் வந்தா எனக்கு என்ன, எவன் வேணா எனக்கு என்ன, 1000 ரூபாய் கொடுத்து உனக்கு ஓட்டு, 2000 ரூபாய் கொடுத்தா உனக்கு ஓட்டு. இப்ப 10000 ரூபாய் நான் ஆகலாம். நாங்க வேற இப்படி பக்க பக்கமா பேசுறோமா, 20000 ரூபாய் ஆனாலும் ஆகும். எங்க ஊர்ல காலையில எங்க ஊருக்காரன் போன் போட்டு என்ன ஈரோட்டுல போய் இப்படி வாய்களையே பேசிக்கிட்டு இருக்கீங்க, நம்ம ஊர்ல தேர்தல் கொண்டு வர வேண்டிய வேலை கேட்கலாம். நான் என்ன எங்க எம்எல்ஏ போய் கொள்ளாக முடியும், என்ன கொலாவர பேரு நீ உள்ளிருக்க போடுதுக்கா, நானே காட்டி இவன் வைக்கம் இல்ல, இவன் பலிவங்கிற கலாரி பேலா இருக்கான்னு சொல்லி இவனை பத்தி மக்கள் அங்க ஒரு சின்ன பையன் கொடுத்து அடாடா அடாடா குழந்தை கூட கைவிடுவாங்க. இவன் கலாரி பேந்து ஊருக்கு காட்டுக்கலாம் வந்தா என்னால என்ன கொலாரண மாத்த பாக்குறாங்க. அப்ப என்ன அர்த்தம், இடைத்தேர்தல் வந்தா சந்தோஷப்படுறான், என்ன நம்ம ஊர்ல வராதா அப்படிங்க ஐயா. பொதுத்தேர்தல் வந்தா 500 ரூபாய், இடைத்தேர்தல் வந்தா 5000 ரூபாய். எப்படி இப்ப கூட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஜெயிக்கட்டும் ஜெயிக்கட்டும், அப்புறம் ஒரு 2 மாசத்துல வந்துடும் அப்படிங்க திருப்பியும். இதே புலப்பா வச்சுக்கிட்டு இருந்தா வேற வேலை பார்க்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி இருக்கணும், ஒரு சட்டமன்றத்தில் அந்த சட்டமன்ற தொகுதியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி சட்டமன்றத்தில் பேசணும், குறைந்தபட்சம் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர் முதல் சட்டமன்ற உறுப்பினரா இருக்கணும், சாக்கடைகள் கடந்த பண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. சட்டமன்ற அலுவலகம் ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து திறக்கணும், திறந்து துடைக்கணும், அந்த சேர்ல உட்காரணும், நீ தான் எம்எல்ஏ அப்படின்னு நீங்க நம்பணும். அதுல போய் உட்காரதே கிடையாது, ஆபீஸ வீட்டுல போட்டுக்கிறது, அங்கே கட்சிக்காரன் கூட சுத்திட்டு வருது, கக்கூஸ் திறக்க தண்ணி டேங்க் திறக்க, அதுக்கு மட்டும் வந்து பேப்பர்ல போட்டோ எடுத்து போயிட்டு அதுக்கப்புறம் மக்களை பார்க்க வரவே இல்ல. இப்ப சேர்ந்து போனார்ல என்ன திரும்பங்க, 2 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் மேல இருந்தார் எம்எல்ஏ, இங்க பாத்திருக்கீங்களா, உங்க வீட்டுக்கு வர வேண்டாம், ஓட்டு கேட்டு வீட்டுக்கு வந்தாரு, ஜெயிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வர வேண்டாம், வீதிக்காக வந்திருக்கணும்ல, எங்கேயுமே வரமாட்டாரு. ஆனா என்ன ஆயிப்போச்சு, இப்ப திருப்பி நம்ம வீதிக்கு வந்திருக்கோம், இப்ப ஐயா வீதிக்கு வர்றாரு, எதுக்கு மறுபடியும் உங்கள்கிட்ட ஓட்ட சொரண்ட. அப்ப ஓட்டுன்னு ஒண்ணு இருக்க போய் தான் உங்களை எல்லாம் பார்க்கறதுக்கே இந்த அரசியல் கட்சிக்காரன் வாரம், ஓட்டு மட்டும் உங்களுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எப்பயுமே தடிக்கிட்டே இருப்பீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உங்கள் குறைகளை கேட்க ஓடி வரணும், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உங்கள் குறைகளை கேட்க ஓடி வரணும், நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆகுவதற்கு வாக்கு கேட்க நீங்க ஓடி போகணும். ஆனா இங்க என்ன நடக்கு, ஓட்டு போடுறதுக்கு தேடி வர்றாங்க, குறைய சொல்ல ஓடி போறீங்க நீங்க, இது தேடி வரும்போது வணக்கம் போட்டு ஆராய்ச்சி எடுத்து 500 ரூபாய் வாங்குறீங்க, குறைய கேட்க போனா வீட்டை மட்டும் ஓடி போயிடும், வாசலே கொஞ்சம் நின்றுட்டு இருக்க வேண்டிதான். எம்எல்ஏ ஆபீஸ்ல இருக்க மாட்டார், எம்எல்ஏ வீட்டுல இருக்க மாட்டார், எம்எல்ஏ பிஓ பாக்குறதே பெரிய கஷ்டங்க, அவன் மாதிரி எம்பி மாதிரியே பண்ணிக்கிட்டு இருப்பான். டேய் நீ எம்எல்ஏ அசண்ட் அவ்வளவுக்குறடா அவனுக்கு சொல்லணும், அந்த அளவுக்கு வெள்ளச்சட்டக்காரன் வேலை பார்க்கறவன் வெள்ளச்சட்டம் ரொம்ப பெருசா இருக்கு. அப்ப சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏட பணி என்னன்னு தெரியல, நமக்கும் தெரியல, கவுன்சில் நிக்க வரணும்னு சொல்லலாம், கக்கூஸ் கட்டித்தாரேன், இந்த சாக்கடையை சுத்தம் பண்றேன், உங்களுக்கு ரோடு போட்டு தரேங்க, சரி என்ன இப்ப என்னடா தேர்தல், எம்எல்ஏ தேர்தல் வந்திருக்கு, அவனும் சொல்றான் லைட் மாட்டி தரேன், ரோடு போட்டு தரேங்க, அடுத்த ஒரு தேர்தல் எம்பி நீ என்ன பண்ணுவ, அந்த சாக்கடையை சரியா எடுத்துருவேன், லைட் எல்லாம் மாட்டி தரேன், ரோடெல்லாம் ஏன்னா எம்எல்ஏவும் ரோடு போடுவேன், எம்பியும் ரோடு போடுவேன், இங்க கவுன்சிலர் ஓட்டு போடுவேன், மேயரும் ஓட்டு போடுவேன், நாங்க திங்கலாம் என்ன ரோட்ல படிச்சாவா, ஏன்னா யாருக்கு என்ன வேலை, ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு என்ன பணி, ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு என்ன பணி, ஒரு மாநகராட்சி மேயருக்கு என்ன பணி, ஒரு மாநகராட்சி மாமன்ற உறுப்பினருக்கு என்ன பணி, எதுவும் தெரியல. ஏன்னா அரசியல் தெரியல, என்ன சொல்லி கொடுத்தா தானே, அரசியல் தான் நமக்கு சாக்கடைய. நம்மள மாதிரி யாராவது பையங்க வந்து பைக்கை பிடிச்சிட்டான்னு வச்சுக்கங்க, என்ன உன்னை படிக்க வச்சதுக்கு தான் தேவையா, தேவையில்லாம என்ன அந்த வேலையை பார்க்க, ஒழுங்கா படிச்சோமா வேலையை பார்த்தோம் இல்லாம என்ன மைக் பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு வீட்டுக்கு, நம்ம வீட்டுக்குள்ள சீரட்டு வச்சா தத்தம் பண்ண மாட்டோம், ஊர் உலகத்தில் நடக்காதான்றோம், நம்ம பிள்ளை சரக்கு அடிச்சு விழுந்தாலும் அதை கண்டுக்கிற மாட்டோம், எல்லா பேரும் குடிக்கா ரோட்ல விடாம வீட்டுல வந்து விடடா அப்படின்னு சொல்லிடுவோம், ஏதாவது பொண்ணு முன்னாடி அலைஞ்சா கூட விட மாட்டான், அவன் புள்ள விளையாடிதான் அலையிறான், ஆம்பளை முன்னாடி அலையிறான் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா அரசியல் பேசிட்டா பாருங்க, நம்ம ஆளுக்கு வரும் பாருங்க கோவம், அதுமா அவன் கொலை பண்ண மாதிரி கொண்டு போய் வீட்டுக்குள்ள போட்டு, அப்படி அரசியலை அந்நியப்படுத்தி அரசியல் சாக்கடை சாக்கடை சொல்லி சாக்கடைகளை சின்ன பண்ணி பெரிய பண்ணி பண்ணியா குமிஞ்சிருச்சு. இப்ப குட்டி பண்ணியா வருது, ஒரு கட்சி ஓட்டு கட்டு வருது 10 கலர்ல வருது, ஏன்னா ஒத்த கட்சி ஓட்டு கட்டுக்கு 10 கோடி கட்டி வரேன்னா, நாங்க கூட்டணி கட்சி அப்புறம்